நமக்காக பரிந்து பேசும் தாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருச்சபை அன்னை மரியா ஜபமாலையின் தாயாக நினைவை கொண்டாடி மகிழ நம்மை அழைக்கின்றது. இயேசுவின் தாய் மரியா இயேசு விண்ணிட்டம் அடைந்த பிற்பாடு சீடர்களையெல்லாம் அழைத்து ஒருமனதாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். தாம் மட்டும் ஜெபிக்கவில்லை, தம்மோடு இருந்தவர்கள் அனைவரையும் ஜெபிக்க தூண்டினார். இறைவென்றில் நிலைத்திருந்த தேவ அன்னை நம்மையும் ஜெப வாழ்வில் நிலை பெற்றிட அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை நாம் சொல்கின்ற ஜெபம் ஆன்மீக வாழ்வின் வழிமுறையாகும். ஜெபம் என்பது வல்லம் மிகுந்த பயிற்சி. அது நமது மனதை பண்படுத்துகின்றது, இறைவன் பக்கம் நம்மை திருப்புகின்றது. ஜெபம் நம்மை இறைவனை நம்பி வாழச் செய்கின்றது, மன்னித்து வாழவும் மன்னிப்பு வேண்டவும் கற்றுக் கொடுக்கின்றது, சோதனைகளை வெல்லவும் தீமை நின்று விடுதலை பெறவும் ஜெபம் நமக்கு துணை புரிகின்றது. இதற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டுமென்று நமது நாள் முழுவதும் ஜெபமே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஜெபத்தையோ அல்லது ஜெபம் செய்கின்ற புத்தகத்தையோ கையில் வைத்து கொண்டு சுத்த வேண்டும் என்று அவசியமல்ல. நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும், நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் நல்லதையே பேசும்போது, நல்லதையே செய்யும்போது, நல்ல வழியில் நடக்கும்போது, நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஜெபமாக இருக்க வேண்டும். இதைத்தான் டான் போஸ்கோ தனது மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார். ஓடுங்கள், விளையாடுங்கள், பாவம் மட்டும் செய்யாதீர்கள், அதுவே ஜெபம். நாம் என்ன பணி செய்தாலும், எங்கு பணி செய்தாலும், அந்த பணியையே ஜெபமாக்கி வாழ, அதன் வழியாக இறைவன் ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொள்ள இன்றைய திருவிழா நமக்கு உதவுவதாக. இன்றைய நாளிலே நாம் ஒரு முழு ஜெபமாலையாவது மனதிலே சொல்லி அன்னையோடு இணைந்து ஒரு மனதாக ஜெபிக்கும்போது நம் தாய் மரியா நமக்காக பரிந்து பேசுகின்ற ஜெபத்தில் நம் ஜெபம் இணையும் போது கட்டாயமாக கடவுள் நமக்கு ஆசிரை அளிப்பார். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 12-14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவு மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் லூக்கா 1. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி, என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 38 முடிய. 6 மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசிரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.